ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பரங்கிக்காயில் புளிக்கறி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பரங்கிக்காய், வெங்காயம் ஒன்று, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒன்று, பெருங்காயத்தூள், சோம்பு ஒரு கால் டீஸ்பூனு, வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனு, மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூனு, தக்காளி, புளிக்கரைசல் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்வோம் பார்ப்போமா? ஒரு வாணலியில் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் போட்டுக்கணும். நல்லெண்ணெய் போட்டுட்டு சோம்பு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து தக்காளியை போட்டு வதக்கிக்கணும். தக்காளி வதங்கியதுக்கப்புறம் காயை போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சு வேக வச்சுக்கணும். அடுத்து மல்லித்தூளும் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுக்குவோம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு புளி, வெல்லம், உப்பு இதெல்லாம் குழம்புல போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. சுவையான பரங்கிக்காய் புளி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.